கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு மனித உரிமைக்கான ஐரோப்பிய விருது அப்படிங்கிறது வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா காலநிலை நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கான்செப்டை பற்றியும் இன்றைக்கி பேச போகிறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸை பற்றி பார்த்துடலாம். இதை வந்து யூரோப்பியன் யூனியன் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் நினைவாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஆண்ட்ரே ஷெக்கரோவ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோவியத் ரஷ்யா, முன்னாள் சோவியத் ரஷ்யாவோட மனித உரிமை போராளி, அவர் பேரில் தான் 1988 கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா. இந்த ஆண்ட்ரே ஷக்கோரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் பேர்ல தான் இந்த அவார்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் விருதாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசா அமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈரானிய பெண்மணி ஓகேங்களா. இவங்க இறந்துட்டாங்க. இவங்களோட அந்த ஒரு போராட்ட குணத்துக்காக தான் இவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. என்ன விஷயம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஈரான் நாட்டை சேர்ந்த இவங்க ஈரான் நாட்டில் கண்டிப்பா ஹிஜாப் அணியணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு எதிராக வெளியில வந்து போராடி வெளி பொது வெளியிலே வந்து ஹிஜாப் அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. ஸோ இவங்க ஈரானோட கலாச்சார காவலர்களால் கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து வந்துச்சு ஓகேங்களா. ஸோ இவங்க இறந்துட்டாங்க. இவங்களோட நினைவாக தான் இந்த வருஷம் மனித உரிமைக்கான ஐரோப்பிய விருது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஷா அமின், இவங்க ஒரு நபர், இறந்து போன நபர் சரிங்களா. ஸோ அடுத்த நியூஸ்குள்ளே போயிடலாம். காலநிலை நீதி. இந்த காலநிலை நீதி அப்படிங்கிறத இந்த நியூஸில் எப்படி பார்க்க போகிறோம்னா இந்தியாவோட பொருத்தி பார்க்க போகிறோம். பொதுவாக கிளைமேட் ஜஸ்டிஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கிளைமேட் ஜஸ்டிஸ்னா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். நமக்கு தெரியும் வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள்னு நாடுகள் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ வளர்ந்த நாடுகள் அவங்க தான் வந்து அதிகமாக இந்த கிளைமேட்டை வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு அதிக பங்களிப்பு யார்கிட்ட வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள்கிட்ட இருந்து தான். ஏன்னா அவங்க மேற்கொண்ட அந்த தொழில் புரட்சி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னால தான் அதிகப்படியான அந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது பாதிப்படைஞ்சுது. அந்த டைமில் வளரும் நாடுகள் அப்படிங்கிறது ஒரு விவசாயம் சார்ந்த நாடாகவே தான் இருந்துச்சு. நம்மக்கிட்ட இருந்து வளங்களை சுரண்டிட்டு போய் ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் அவங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை கொண்டு வந்து நல்லா வளர்ந்துட்டாங்க. அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னால அவங்க வெளியிட்ட அந்த புகையினால தான் வந்து அதிகமாக என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது பாதிப்படைஞ்சது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி டெவலப் ஆன நாடுகள்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அந்த கோல் பெட்ரோலியம் அந்த மாதிரி ஃபாசில் ஃபியூயல்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ரினியூவபிள் எனர்ஜியை தான் யூஸ் பண்ணணும்னு வளரும் நாடுகள்கிட்ட சொல்கிறாங்க. இதில் ஒன்று என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வளர்ந்த நாடுகள் கோல் பெட்ரோலியம் போன்ற விஷயங்களை யூஸ் பண்ணுறப்ப அவங்கள யாரும் தடுக்கலை. ஆனால் வளரும் நாடுகள் வந்து அதை யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணி நாங்களும் வளரலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முட்டுக்கட்டை வந்து போடுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 2015-16 வந்து இந்த காப் சம்மிட் அப்படிங்கிறதெல்லாம் நடந்துச்சு, பாரிஸ் டீல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி டீல்கள்லாம் சைன் பண்ணுறது மூலயமா ஒவ்வொரு நாடும் அவங்களோட அந்த கார்பன் வெளியேற்றத்தை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்பன் வெளியேற்றத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த க்ரூட் ஆயில், பெட்ரோலியம் அண்ட் அந்த கோல் இந்த மாதிரியான விஷயங்கள், நிலக்கரி பயன்பாடு இதெல்லாம் கம்மி பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த கார்பன் வெளியேற்றத்தை கம்மி பண்ண முடியும். ஆனால் வளரக்கூடிய நாடாக இருக்க நாங்களாம் இதெல்லாம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் எங்களால் வளர முடியும். நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் யூஸ் பண்ணி வளர்ந்துட்டு இது சொல்கிறது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்ப அது அந்த விஷயத்தை பண்ணுறது ஒரு சாத்தியமற்ற ஒன்றாக இருக்குது. அப்போது நீங்கள் என்ன எங்களுக்கு பண்ணணும், ஒரு கிளைமேட் ஃபண்டை வந்து எங்களுக்கு கொடுங்க. அதாவது எங்கள்கிட்டருந்து சுரண்டிட்டு போய் நீங்கள் வளர்ந்துட்டீங்க, நீங்கள் வளர்கிறப்போ உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை, ஆனால் நாங்கள் வளரும்னு நினைக்கிறப்ப நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க. ஸோ எங்களுக்கு ஒரு ஃபண்டிங்கை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம இங்கிலீஷில் கிளைமேட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இந்த கிளைமேட் ஃபண்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுக்கு தேவையான ஃபண்டை வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு இவ்வளோ ஃபண்டு தேவைப்படுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த கிளைமேட் ஃபண்டிங் யார் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க அப்படின்னா எல்லா நாடுகளும் கான்ட்ரிபியூட் பண்ண தான் போகிறாங்க. ஆனால் அதில் அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன் வளர்ந்த நாடுகள்ன்றது, அதாவது டெவலப்டு மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய வளர்ந்த நாடுகள்ட்டிருந்து தான் வந்து அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன் வரப்போகுது. எதுக்கு இந்த காசு கொடுக்குறாங்க அப்படின்னா வளர்ந்து வரும் நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபாசில் ஃபியூலிருந்து ரெனியூவபிள் எனர்ஜியை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு ஃபண்டிங் அப்படிங்கிறது தராங்க. ஸோ இந்த ஃபண்டிங் தரதன் மூலயமா
உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஃபண்டிங் கேப்பை வந்து கம்மி பண்ணி சீக்கிரமாக எல்லாரும் ரெனியூவபிள் எனர்ஜிக்கு உலக நாடுகள் எல்லாருமே மாறிட்டோம் அப்படின்னா கிளைமேட் சேஞ்சு அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து குளோபை வந்து ஐ மீன் ஏர்த்தை வந்து காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து இந்த ஒரு கிளைமேட் ஃபண்டிங் கிளைமேட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ நமக்கு கிளைமேட் ஜஸ்டிஸ்னா என்னன்னா வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கு நிதி அளிப்பதன் மூலமா ஒரு நீதியை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கிளைமேட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட், சரிங்களா. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கான்செப்டை நம்ம எப்படி இந்திய சூழலில் பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம், சரிங்களா. ஸோ எந்த மாதிரியான தேவைகள் இருக்குது அப்படின்னா வெப்பநிலை மற்றும் மழையின் மாறுபாடுகள் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குது. ஏன்னா இது அதிகமாக அக்ரிகல்ச்சரை அஃபெக்ட் பண்ணுது. காலநிலை மாற்றத்தினால வெப்பநிலையிலையும் மழையிலையும் மாற்றங்கள் ஏற்படுது. மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யாமல் போகுது. அந்த மாதிரியான தேவைகள் தான் இங்கே இருக்குது. அடுத்தது தீவிர காலநிலை நிகழ்வுகள் விவசாய உற்பத்தியை நேரடியாக பாதிக்கிறது. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த மாதிரியான காரணங்கள்னால டைரெக்டாக இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த தென்மேற்கு பருவக்காற்று மழை அப்படிங்கிறது ஒரு இடத்துல நல்லா பெஞ்சுது ஒரு இடத்துல கம்மியாக பெஞ்சுது. இது இன்டைரக்டாகவும் டைரக்டாகவும் அக்ரிகல்ச்சரை தான் அஃபெக்ட் பண்ணுது. அந்த அக்ரிகல்ச்சரை சார்ந்திருக்கக்கூடிய விவசாயியை தான் அஃபெக்ட் பண்ணுது, சரிங்களா. அடுத்தது பெருங்கடலில் வெப்பநிலை உயர்வதால் கடல் சுற்றுச்சூழல் பாதிக்கிறது. அதாவது ஓஷன்லாம் டெம்பரேச்சர் அதிகமாகறனால மெரெயின் எக்கோசிஸ்டமும் பாதிக்கப்படுது. ஸோ இதனால் ஃபிஷரிஸ் அதாவது மீன்பிடி தொழிலில் நம்பியிருக்க விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சிக்க முடியுது, சரிங்களா. ஸோ காலநிலை மாற்றங்கள்னால இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் உலக நாடுகளுக்கும் இருக்குது இந்தியாவுக்கும் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்ல வரோம். ஸோ அப்போ இந்தியா அவங்க என்ன ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க இந்த காலநிலை மாற்றத்தை நோக்கி இந்தியாவோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் அதாவது COP26 மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும், ஓகேங்களா. எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்கவ் அப்படிங்கிற இந்த பகுதியில் வந்து நமக்கு இந்த COP26 மாநாடு நடந்திருக்கும். அங்கே பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பஞ்சாமிர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 டார்கெட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார், ஓகேங்களா. ஸோ இது வந்து போன வருஷம் ஐ மீன் இந்த வருஷம் எழுதின Group 2 மெயின்ஸ் எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க கிளைமேட் சேஞ்சை பற்றி. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் அந்த ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி பஞ்சாமிர்த் அப்படிங்கிற ஒரு டார்கெட் ரிலீஸ் பண்ணியிருப்பார். அதுதான் இந்தியாவோட அஃபீஷியலான இந்த கிளைமேட் சேஞ்சை எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்ஸாக பார்க்கப்படுது. ஸோ அந்த டார்கெட்ஸை தான் நம்ம இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்தியா தனது புதைப்படிவமற்ற ஆற்றல் திறனை 500 GW 2039 அடையும் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான ஒரு 5 டார்கெட் இருக்குது. இதில் முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2070 இந்தியா நிகர பூஜ்ஜியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நெட் ஜீரோ கார்பன் எமிஷன், அதாவது எவ்வளோ கார்பனை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் எவ்வளோ கார்பனை நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து வெளியே எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த நெட் ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெட் ஜீரோ எமிஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த நெட் ஜீரோ எமிஷனை நம்ம எப்போ எட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2070 எட்ட போகிறோம். ஸோ இதுக்கு இந்த 2070 கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 47 வருஷங்கள் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த 2070 நம்ம நெட் ஜீரோவை கொண்டு வரணும்னா நம்ம இப்போ இருந்தே என்ன ஆக ஆரம்பிக்கணும், ரெனியூவபிள் எனர்ஜியை நோக்கி மாற ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ரெனியூவபிள் எனர்ஜியை நோக்கி மாற ஆரம்பிக்கிறப்போ இந்தியாவில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த இதில் நம்ம பார்க்குறோம், சரிங்களா. ஸோ என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது G20 ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. அதை டெல்லி டிக்ளரேஷன் இங்கிலீஷில் சொல்கிறாங்க, டெல்லி அறிவிப்புன்னு நம்ம தமிழில் பார்ப்போம். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன் 3 மடங்கு அதிகரிப்பது அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாக சொல்லியிருப்பாங்க. அதாவது ரெனியூவபிள் எனர்ஜியை வந்து 3 times வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 2030 ஆற்றல் திறன் மேம்பாட்டின் விகிதத்தை தானாக முன்வந்து இரட்டிப்பாகுதல், அதாவது வாலண்டரியாக எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படிங்கிறத டபுள் த ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த 2 டார்கெட்டை வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஸோ நம்ம பார்த்தாச்சு கிளைமேட் ஃபண்டிங்னா என்னன்னு பார்த்தோம், கிளைமேட் ஜஸ்டிஸ்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கு இருந்த பேக்ரவுண்டை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைமேட் ஜஸ்டிஸ்ங்கிறது உலக நாடுகளுக்குள்ளே இருக்குது, ஓகேங்களா. வளர்ந்த நாடுகள் வளர்ந்து வரும் நாடுகள் அப்படிங்கிறது இருக்குது.
அவங்க எப்படி ஒரு ஃபண்டிங்கை மேக் பண்ணி வளர்ந்து வரும் நாடுகளுக்கு உதவி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த கிளைமேட் ஜஸ்டிஸ், இந்த காலநிலை நிதி அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே இந்திய மாநிலங்களுக்குள்ளே எப்படி ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்த போகுது, குறிப்பாக இந்தியா 2070 நெட் ஜீரோ எமிஷன் அதாவது நிகர பூஜ்ஜியத்தை எட்டியாகணுங்கிற ஒரு இலக்கை உலக அரங்கத்தில் அறிவிச்சு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கணும்னா இப்போயே அதை ஆரம்பிக்கணும். என்னென்னா இப்போயே நம்ம அந்த கோல் பேஸ்டு எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க, நிலக்கரி சார்ந்த பொருளாதாரம் இந்தியாவுது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிலக்கரி சார்ந்த பொருளாதாரத்திலிருந்து எப்படி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலயமா அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி மூலயமா இந்திய பொருளாதாரத்தை மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது ஒரு இப்போயே அதை ஆரம்பித்தாதான் அதை கண்டினியூ பண்ண முடியும், அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ளே என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இங்கே. ஸோ நிலக்கரி உற்பத்தியை பெரிதும் நம்பியிருக்கும் பகுதிகள் மாசு, வறுமை, தரம் குறைந்த வேலைவாய்ப்பு ஆகியவற்றுடன் அடிக்கடி போராடுகின்றன. அதாவது நிலக்கரி உற்பத்தியை எங்கெல்லாம் பேஸ் பண்ணி இருக்காங்களோ அங்கெல்லாம் பாவர்ட்டி, பொல்யூஷன் அப்படிங்கிறலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அதாவது ஒரு ரெனியூவபிள் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஸ்கில் செட்டும் ஒரு ஃபாசில் ஃபியூயல் நம்பி ஒரு நிலக்கரி சார்ந்து ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ஸ்கில் செட்டும் வெவ்வேறாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை இந்தியா நோட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஒரு ஃபாசில் ஃபியூயல் அதாவது கோல் சார்ந்து நம்ம எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுக்கு அவ்வளோ படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இதே ரெனியூவபிள் எனர்ஜி சார்ந்து ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுக்கு சர்டன் லெவல் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இந்த பாயிண்டில் வேறு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நிலக்கரி உற்பத்தி செய்யும் பகுதிகள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு மாறும்போது பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும். என்னென்னா கோல் பேஸ்டு ஒரு எக்கானமி இருக்குது, அது வந்து ரெனியூவல் பேஸ்டாக மாறுச்சுன்னா சில பிரச்சனைகள் ஏற்படும். அது இந்தியா சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம மலிவான எரிசக்தி ஆதாரமான நிலக்கரி கிழக்கு மற்றும் மத்திய இந்தியாவில் ஏழ்மையான பகுதிகளில் அமைந்துள்ளது. அதே சமயம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மையங்கள் செல்வந்த தென் மாநிலங்களில் அமைந்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருந்தாங்க நமக்கு நிலக்கரியிலிருந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறுறப்போ ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது என்ன மாதிரியான சேலஞ்சஸ்னு இந்தியாவை பொறுத்தி பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்ன குறிப்பிட்டிருக்காங்க, நிலக்கரி உற்பத்தியிலிருந்து அதை மைன் பண்ணுறதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வரைக்கும் எனர்ஜியாக எலக்ட்ரிசிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுற வரைக்கும் அதிகமான கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரியான கிழக்கு மாவட்டங்கள், மத்திய மற்றும் கிழக்கு மாவட்டங்களில் தான் அதிகமாக இந்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா மத்திய அந்த மத்திய மாநிலங்கள் கிழக்கு மாநிலங்கள் எல்லாமே வந்து ஒரு ஏழ்மையான மாநிலங்கள்னு நம்மளால் பார்க்கப்படுது. ஸோ அந்த மாதிரியான மாநிலங்களில் கோல் பேஸ்ட் எனர்ஜியை வந்து பண்ணிகிட்ருக்காங்க இன்னமும். ஆனால் தமிழகம், கேரளா போன்ற செல்வந்த மாநிலங்கள் ரினியூவபிள் எனர்ஜியை நோக்கி வந்துட்டாங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்ல வராங்க. நம்ம பார்த்தோம்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஏழ்மையான மாநிலங்கள் பார்க்கக்கூடிய அங்கே இன்னமும் ரெனியூவபிள் எனர்ஜிங்கிற ஒரு கான்செப்டை அந்த அளவுக்கு பரப்ப முடியல. ஏன்னா அங்கே இருக்கிற மக்களும் அங்கே இருக்கிற வேலைவாய்ப்புகள் எல்லாமே வந்து அந்த நிலக்கரி சார்ந்து மட்டும்தான் இருக்குது. ஆனால் தமிழகத்துலேயோ கேரளாவிலேயோ மற்ற தென் மாநிலங்களையோ அப்படி இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. ஸோ நிலக்கரி துறையானது கிழக்கு மாநிலங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் மற்றும் வேலை வாய்ப்பாக உள்ளது. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ண வராங்க. இந்த மத்திய மற்றும் கிழக்கு மாநிலங்களுக்கு நிலக்கரி துறை அப்படிங்கிறது அந்த கோல் செக்டார் அப்படிங்கிற அதை ஒரு தனி செக்டாராக எடுத்து பார்த்தோம்னா அதுதான் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அங்கே தான் பண்ணியிருக்காங்க, அதிகப்படியான இன்கமும் அங்கேருந்து தான் வருது, அதுதான் அதிகப்படியான வேலை வாய்ப்பையும் கிரியேட் பண்ணுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக அதிகமான வேலை வாய்ப்பையும் தருது, அதிகமான இன்கமையும் தருது. அப்போ இந்த ஒரு விஷயத்தில் இருந்து அதாவது கோலை நம்மளை நிறுத்த சொல்லிட்டு இருக்காங்க, இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்க கோல்ல இருந்து நம்ம ரெனியூவபிள் எனர்ஜிக்கு மாறுறோம், இப்போ மத்திய மாநிலங்களே கோலை விட்டுட்டு ரெனியூவபிள் எனர்ஜிக்கு மாறினாங்க அப்படின்னா எவ்வளவு இன்கம் லாஸ் ஆகும், எவ்வளவு வேலை வாய்ப்புகள் லாஸ் ஆகும், ரெனியூவபிள் எனர்ஜினால எவ்வளவு வேலை வாய்ப்புகளை கிரியேட் பண்ண முடியும், அந்த மாதிரியான கேள்விக்குறிகள்லாம் வந்து நமக்கு வருது. இதெல்லாம் இந்தியா டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வராங்க. அடுத்தது கடைசியாக அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் ஆற்றல் மாற்றம் இந்த பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளின் கவனம் செலுத்துதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க, செலுத்துதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பார்த்தோம் ரீஜினல் டிஸ்பாரிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியாவில் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க,
சதர்ன் இந்தியாவில் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, அங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி இங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியெலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரியான ரீஜினல் டிஸ்பாரிட்டிஸை இந்தியா கணக்கில் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அவங்க 2070 அவங்க சொன்ன டார்கெட்டை நோக்கி கரெக்டாக பயணிக்க முடியும். இதுக்கான பாலிசி சேஞ்சஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நமக்கு சொல்ல வராங்க. ஸோ ரீஜினல் டிஸ்பாரிட்டிஸ் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரே பிளானை கொண்டு வந்தால் அது ஃபெயிலியர் ஆயிரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல மீன் பண்ண வராங்க. அதுதான் அடுத்த பாயிண்ட்லேயும் சொல்லியிருப்பாங்க, இந்தியாவிற்கு ஒரு கூட்டாட்சி பசுமை ஒப்பந்தம் கண்டிப்பாக தேவை, அதாவது ஒரு ஃபெடரல் கிரீன் டீல் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஃபெடரல் கிரீன் டீல்னா என்னன்னு சொல்ல வராங்க, அது மாநில சுயாட்சி சார்ந்த காலநிலை நீதியை தேவைப்படுது. அதாவது மாநில சுயாட்சி சார்ந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்களோட கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாலிசி தேவைப்படுது. அந்த மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் தேவைப்படுது. அந்த மாதிரியான ஒரு பாலிசியை கொடுத்தா மட்டும்தான் நம்ம 2070 வச்ச டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். இதை தவிர்த்துட்டு இந்தியா முழுக்க ஒரே பாலிசி ஒரே மாதிரியான விஷயத்தை தான் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தோல்வியில் போய் முடியலாம் அப்படிங்கிறதையும் இங்கே ஒரு சொல்ல வராங்க, சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு 2070 ஒரு டார்கெட் இருக்கு. அந்த 2070 நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னா இப்பயே நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி சார்ந்து மாற ஆரம்பிக்கணும். அப்போ அந்த ரெனியூவபிள் எனர்ஜி சார்ந்து மாற ஆரம்பிக்கணும் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது. அப்போ ஒரு விஷயத்தை கோல்ல இருந்து ரெனியூவபிள் எனர்ஜிக்கு மாற்றணும் அப்படின்னா இது வழங்கக்கூடிய வேலை வாய்ப்பை இங்கே ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ ஒரு கோல், அதாவது ஒரு நிலக்கரி சார்ந்த பொருளாதாரம் ஒரு புதுப்பிக்க ஆற்றல் பொருளாதாரத்தை வந்து காம்பன்சேட் பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்தியா ஸ்டடி பண்ணிட்டு இந்த ஒரு டார்கெட்டை நோக்கி பயணிக்கிறப்போ கேர்ஃபுல்லாக பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. இந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறது இந்தியா ஹிந்து நியூஸ் பேப்பரோட எடிட்டோரியலில் வந்துச்சு. இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கிளைமேட் சேஞ்சை பற்றி அடிக்கடி க்வெஸ்சன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு, சரிங்களா. ஸோ இந்த டார்கெட்டை நம்ம ரீச் பண்ணுவோமா அப்படிங்கிறதுக்கு பெரிய கேள்விக்குறிகள் நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கான அனாலிசிஸை பார்த்துட்டோம், நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.